இன்னைக்கு 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் பெருசாக 4-5 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. 1.5 கிலோ அரிசிக்கு நான் 1.25 கிலோ கோழியை க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுலேயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா வதக்கிக்கலாம். பெரிய தக்காளியாக ஒரு 8 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் தக்காளி கொஞ்சம் கூடவாக தான் சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு 1 கட்டு மல்லி இலை, 1 கட்டு புதினா இலை, 8 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் 1.5 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பிரியாணி மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறேன். ரெடிமேட் மசாலா தான் சேர்க்குறேன். சக்தி மசாலா பொடியில் பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதில் 100 கிராம் மசாலா சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் நாம் கோழியை சேர்த்துக்கலாம். நான் கோழிக்கு கொஞ்சமாக மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், கோழி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் இது எல்லாமே சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த கோழியை இதோடு சேர்த்துக்கலாம். இதை போல் கோழியை ஊற வச்சு நம்ம பொரிச்சும் சேர்க்கலாம், இல்லைனா இதை போலையும் சேர்க்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கோழியை நாம் சேர்த்த பிறகு ஒரு 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நாம் நார்மலாக ஒயிட் ரைஸ் ஆக்குவோம் இல்லை, அந்த அரிசியில் தான் நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன். எப்போதும் பாஸ்மதி ரைஸில் செய்வேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் நாம் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நார்மல் ரைஸாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1.5 லிட்டர் கீரையும் கணக்கு எடுத்து தான் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அரிசி நல்லா குழையாமல் உதிரியாக வரும். பிரியாணியை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். 1.5 மணி நேரம் அரிசி ஊறுது. இந்த ஸ்டேஜில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நாம் அரிசியை சேர்த்துடலாம். 2 லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசியை, அந்த அரிசியை தான் சேர்க்குறேன். நார்மலாக நம்ம எப்போதும் ஒயிட் ரைஸ் செய்கிற அதே அரிசி தான், புழுங்கல் அரிசி தான். பாஸ்மதி ரைஸில் உள்ளது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் பிரியாணி, ஆனால் இந்த புழுங்கல் அரிசியில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நாம் அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு செய்யும்போது அரிசி நல்லா நீல நீளமாக வரும், உதிரியாக வரும், உடையாமல். நல்லா அரிசியும் தண்ணியும் சேர்ந்து இதில் வரட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு இதை நம்ம புழுங்க போட்டுற வேண்டியது தான். இன்றைக்கி தான் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா எதுவுமே சேர்க்கலை. கோழியில் மட்டும்தான் கொஞ்சம் மசாலா சேர்த்துருந்தேன். மற்றபடி பிரியாணி மசாலா, ரெடிமேட் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் கூட சேர்க்கலை. மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கீழே தோசைக்கல் வச்சு மேலே வெயிட் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தேன். பாருங்கள், சூப்பராக தம்மாகி வந்துடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் சோறு குழையாமல் வந்திருக்கு. புழுங்கல் அரிசியே எவ்வளோ நீல நீளமாக வந்திருக்கு. இது ஊற வச்சா மட்டும்தான் இதை போல் நீல நீளமாக இருக்கும். இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.